மூத்த வீரரான புஜாரா தன்னை இந்திய அணியில் தேர்வு செய்யாமல் ஒதுக்கி வைத்திருக்கும் நிலையில் உள்ளூர் தொடரான ரஞ்சி டிராபியில் சிறப்பாக ஆடி இரட்டை சதம் அடித்து உலக அளவில் அதிக இரட்டை சதம் அடித்த வீரர்களில் ஆறாவது இடம் பிடித்து சாதனை படுத்திருக்கிறார். இப்போதாவது தனக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அவர். இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் முதல் இரண்டு போட்டிகளுக்கான அணியில் அவருக்கு இடம் கழிக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் அப்போது அவருக்கு அணியில் இடம் அளிக்கப்படவில்லை. அடுத்து விராட் கோலி விலகிய போதும் கோலியின் அனுபவத்துக்கு இணையான டெஸ்ட் அனுபவம் கொண்ட புஜாரா தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது கேப்டன் ரோஹித் சர்மா பிடிவாதமாக ரஜித் பட்டிதார் மற்றும் புதுமுக வீரரை அணியில் தேர்வு செய்ய வைத்தார். அடுத்து முதல் டெஸ்டில் இந்தியா தோல்வியடைந்த நிலையில் கே எல் ராகுல் காயம் காரணமாக விலகினார். இப்போதாவது புஜாராவுக்கு அணியில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மற்றொரு புதுமுக வீரரான சர்பிராஸ் கான் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சர்பிராஸ் கான் தேர்வை யாரும் குறை சொல்ல முடியாது. அவர் தற்போது உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடி வரும் வீரர்களில் மிக அதிக பேட்டிங் சராசரி கொண்ட வீரர். அவரை எப்போது இந்திய அணியில் தேர்வு செய்து வைத்திருக்க வேண்டும்? எனினும் இந்திய இங்கிலாந்து முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்திருக்கும் நிலையில் கோலி ராகுல் போன்ற நிலையான பேட்ஸ்மேன்கள் அணியில் இல்லாத நிலையில் அனுபவம் வாய்ந்த புஜாராவை தேர்வு செய்திருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சுப்மன் கில் அல்லது ஸ்ரேயா சையர் ஆகிய இருவரையும் நீக்கிவிட்டு புஜாரா சர்பிராஸ் கான் ஆகியோரை மிடில் ஆர்டரில் பேட்டிங் செய்ய வைக்கலாம். ஆனால் புஜாரா பக்கமே திரும்ப மாண்டேன் என ரோஹித் சர்மா பிடிவாதமாக இருக்கிறார். தற்போது இங்கிலாந்தின் கவுண்டி டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் இந்தியாவின் உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி தொடரில் மட்டுமே புஜாரா ஆடி வருகிறார். புஜாராவால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் வரை சர்வதேச அளவில் போட்டிகளில் பங்கேற்க முடியும் என்றாலும் இந்திய அணி நிர்வாகம் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா நடந்து கொள்ளும் விதத்தால் அவர் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்.